எல்லாத்தையும் பழைய மாதிரி வச்சிருங்க. வெளிலையும் கழட்டினது எல்லாத்தையும் மாட்ட சொல்லுங்க. புரோகிதரே, உங்களுக்கு எதாவது வேணுமா? இல்லப்பா, எதுவும் வேண்டாம். ஓகே, எல்லாமே எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும். சரியா, வேலை முடிஞ்சதும் இதை எடுத்து வச்சிருங்க. வெளியில போன அவன் மட்டும் வீட்லயே இருந்திருந்தான், இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குமா? இப்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்துறான். நீங்க கஷ்டப்படுறீங்களா? வெயிட்டர், வெயிட்டர். அது சரி, கல்யாணம் நின்னு போயிடுச்சு, இன்னும் ஏன் இவங்கெல்லாம் இங்க இருக்காங்க? ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண. என்ன ஃபங்க்ஷன்? அதான் விவேகன்னு சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான். என்ன, இப்ப கோமாக்கு போயிட்டான். அவன் உயிரோட இருக்காங்கிற சந்தோஷத்திலேயே நின்ன கல்யாணத்தை நடத்த போறாங்க. எப்ப பார்த்தாலும் 6-6 கிளாஸ் எடுத்துட்டு வராத, நான் கேட்டா ஃபுல்லா எடுத்துட்டு வா. ஒரு கப்பையிலே என் குடியிருப்பு. சந்தோஷம் அதிகமானாலும் துக்கம் அதிகமானாலும் நான் குடிக்க ஆரம்பிச்சிருவேன். இதை மட்டும் நிறுத்த முடிய மாட்டேங்குது. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. நானும் சோகமாய் சோகமாய் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்குதான் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்திருக்கு. ஒரு வழியா இந்த கல்யாணம் முடிஞ்சா போதும்னு இருக்குடா சாமி. கல்யாணத்துக்கு கார்த்திக் ஒத்துக்கிட்டானா? இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அதுக்கப்புறம் இந்த நாட்டை விட்டே இவங்க எல்லாரும் போயிடுவாங்க. விடக்கூடாது, இவங்களை நான் போக விடக்கூடாது. அப்படியே இந்த கல்யாணமும் நடக்காது, நிச்சயமா நடக்க விட மாட்டேன். யமுனா ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களால தான் இப்ப கல்யாணமே நடக்க போகுது. நானே கூப்பிடணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. என் மேக்கப் எப்படி இருக்கு? நான் போட்டோல நல்லா இல்லைன்னு வைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. வாங்க ஆண்டி, என்ன விஷயம்? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆண்டி, என்ன அப்படி பாக்குறீங்க? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி. ஏன், இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? நான் வேணா மாத்திக்கிறேன் ஆண்டி. நான் கேட்ட மாதிரியே நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்ட. உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க கூடாதுமா. கார்த்திக்கு மரண கண்டம் இருக்கு. உன்னோட ஜாதகத்துல இருக்கிற பலன் தான் அவன் உயிரை காப்பாத்த போது. ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல ஆண்டி? எங்க அம்மாவுக்காவது தெரியுமா இல்லையா? அவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாதுமா. உங்ககிட்ட நான் இதை சொல்லலன்னா அந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இதை உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தேன். எதுக்கு மேல உன் கையில தான் இருக்கு. கார்த்திகோட ஜாதகத்துல இருக்கிற கண்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சர்வதோஷம். அது இச்சாதாரி நாகத்தோட சாபம். சாபம்னா தலைமுறை தலைமுறையா அடுத்தடுத்து எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கார்த்திக்கு அப்புறம் அந்த சாபம் ஒன்னையும் ஏதாவது பண்ணும். ஆனா அந்த நாகதோஷத்துல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. சின்ன வயசுல இருந்து கார்த்திக்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியும்ல. அவன் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லான்னு. அது எனக்கும் தெரியுமா. நான் உனக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இனிமே முடிவு உன் கையில. இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நீ அவனை கல்யாணம் பண்ணாதான் வரப்போற ஆபத்துல இருந்து உன்னால் அவனை காப்பாத்த முடியும். ஆனா அவனை நீ காப்பாத்தினா அந்த பாம்பு உன்னை சும்மா விடாத. என்ன சொல்ல வரீங்க? அப்போ எனக்கும் ஆபத்து இருக்குங்கிறீங்களா? ஆபத்துதான்.
அவனால உன் உயிருக்கும் ஆபத்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்னால தாங்க முடியாது. இப்ப என்ன பண்றது? நீ சொன்னது இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நிறுத்திடலாம். இந்த கல்யாணத்துல உனக்கும் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த கட்டாய கல்யாணத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. கார்த்திக், நீ லவ் பண்றது சிவங்கி அவதான தெரிஞ்சே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் தான் சந்தோஷமா இருக்கணும், அது நீயாவே இருக்கு கார்த்திக். நீ சொன்ன மாதிரி நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோம். சங்கவி, நீ இதெல்லாம்? ஆமா கார்த்திக், நீ எனக்கு கொடுத்த அதே அட்வைஸ் தான் உனக்கு கொடுக்கறேன். இதை செஞ்சாலும் உன் நன்மைக்காக தான் செய்வேன்னு சொன்ன, அதே மாதிரி தான் இதுவும். நான் மனமேடைக்கு வர மாட்டேன். நிறைய வேலை இருக்கு, போய் வந்திருக்கோம். உங்களை கவனி. சங்கவி இப்படி பேசுவானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் மனசை இப்பதான் முழுசா புரிஞ்சிட்டு இருக்கா. Thank you so much, Sangavi. இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு தேங்க்யூ. இப்ப கார்த்திகோட சேர்ந்து வாழ்ற பாகியம் கிடைக்கும்னு வெயிட் பண்ண எல்லாம் நாசமா போச்சு. அந்த கடவுளுக்கு ஏன் என் மேல இவ்வளவு கோபம் தெரியல? இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. Oh, my God.